ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் இந்த வீக்கு வீக் எக்கச்சக்கமான நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் சில பெஸ்ட்டானது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் நம்ப பை குவான்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ரிலீஸான ஒரு மூவி தான் ஸோ பேரில் மட்டும் தான் வந்து ஃபிசிக்ஸு எல்லாம் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான இது ஒரு ஸ்டோரி ஐஎம்டிபியில் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் சிண்டிகேட் வந்து நடந்துகிட்டுருக்கு ஸோ அது எப்படியாச்சும் வந்து வெளியே கொண்டு தான் படத்தோட கோர் கான்செப்ட்டு அண்ட் அதில் சில பேர் இன்வால்வ் ஆடுவாங்க ஒரு வந்து நைட் கிளப் போகிற ஒரு ஓனரு அண்ட் ஒரு எல்லாம் சேர்ந்து ஸோ இதுலேருந்து இதுக்கும் சயின்ஸுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்னால் அது ஒன்றுமே இருக்காது அதுங்க என்டையர் படத்தை பார்த்து அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரைம் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி தான் இப்போதைக்கு லைக் படம் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டேட்டாவில் போய் பார்த்துடலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அண்டர் பேரிஸோட மூவி கூட இந்த வீக் தான் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐஎம்டிபிளே போதைக்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் தந்துருக்காங்க ஸோ படத்துக்கு தனியாக ரிவ்யூ கூட நம்ம சேனல் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு லைக் படம் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா லைக் பார்க்கலாம் ஒரு ஆவரேஜான மூவி தான் ஓவர் ஹைப்புன்னு சொல்ல மாட்டேன் அண்ட் என்ன உங்களுக்கு ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவிஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க ஸோ படத்தில் வந்து ஒரு மியூட்டடான ஒரு ஷார்க்கு இப்போ வந்து நம்ம பேரிஸ் இருக்க ரிவர்ஸில் வந்து வந்துடும் அண்ட் அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் ஆகட்டும் ஒன்று போயிட்டுருக்கோம் டோர்னமெண்ட் ஆகட்டும் அண்ட் அந்த டைமில் இந்த ஷார்க்கை எப்படியாச்சு அதை ஸ்டாப் பண்ணி அது ஓஷனில் கொண்டு போனோம் பட் அதில் என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் நீங்கள் அந்த தேர் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் படம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹாட் ப்ளட்டடுன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி இருக்குது நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூரில் ரிலீஸ் ஆனது ஆம் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் தந்திருக்காங்க இப்போ இது கூட நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது ஸோ படத்தில் இருக்க ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக தான் இருந்திருக்காரு பட் என்ன இப்போ நடுவில் ஒரு இடத்துல மாட்டிப்பார் அண்ட் இந்த பக்கம் உள்ள கேங்ஸ்டர் உள்ளே அவங்க நிறைய பேர் வந்து இவரை பிட்ரே இருப்பாங்க அண்ட் இன்னொரு பக்கம் போலீஸ் சைட்லேருந்து வந்து ஓவர் ப்ரெஷராக இருக்கும் அண்ட் கடைசியில் ஹீரோ எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்காக அப்படியே கொண்டு போயிட்டாங்க படத்தை ஸோ படத்தில் வந்து நீங்கள் அப்படியே ஃபுல் டார்க் மோடாகவே பார்ப்பீங்க அண்ட் ஆக்ஷன் மூவி லவர்ஸ் உங்களுக்கு லைக் ஆக்ஷனாக சேஸ் பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி மூவி வேணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டைனிய கன் ஃபைட்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ரிலீஸ் ஆன மூவி தான் ஐஎம்டிபில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இப்போ நம்ம தமிழ் டப்டோட லைன் கேட்ஸ் ப்ளே தான் வந்து ரிலீஸோ பண்ணியிருக்காங்க அண்ட் அது இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக தான் இருக்குது மெயினாக படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அலெக்ஸாண்ட்ரியா த டேரியோ தான் வச்சுருக்காங்களா ஸோ அவங்களோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பீங்க அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு மெயினான ஒரு குரூப்ஸை காமிச்சிருக்காங்க இவங்க தான் வந்து என்கிட்ட நியூயார்க்கில் இருக்க மீடியாவே கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம் அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரேவல்ரி ஆட்டோ எப்போவுமே ஃபைட் நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் இப்போ அவங்களோட பசங்க வந்து அதை தான் வேணாம் நாங்கள் லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிறாங்க ஸோ ஒரு எனிமிஸான ஃபேமிலி வந்து ஒன்றா சேர முடியுமா முடியாதா அது கடைசியில் எப்படி போய் முடியுது அந் அதுதான் இந்த படத்தோட ஒரு அவுட்லைனான ஸ்டோரி அண்ணன் கொஞ்சம் கன் இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் லவ் சீன்ஸோட இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் நான் பார்த்தா கீ கேம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ரிலீஸ் ஆனது ஸ்பானிஷ் மூவி ஐஎம்டிவில் ஃபோர் பாயிண்ட் நைன் தான் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இப்போ நம்ம விஆர்ஓடிடிடிடிடிடிடிடிடிடிடி ஆப்பில் தான் வந்து தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் எயிட்டீன் ப்ளஸான மூவி உங்களுக்கு வேணும்னா இந்த படத்தை நான் செக் பண்ணி பார்க்கலாம் சிம்பிளான கான்செப்ட் என்னென்னா எல்லோருமே அவங்களோட கீ அதான் காரோட கீஸ் வந்து ஒரு பவுலில் போட்டுருவாங்க அண்ட் அந்த பவுல்லேருந்து யார் யார் ரேண்டமான கீ எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க கூட சும்மா ஒரு நைட்டு மட்டும் இருக்கணும் ஸோ இதிலே உங்களுக்கு புரியுதுல பார்ட்னர்ஸை வந்து அப்படியே இடத்த மாத்திர தான் குள்ள கான்செப்ட்டு அண்ட் இதுலேருந்து அவங்க லைஃப்பில் ஏதோ புதுசாக கற்றுக்குறாங்களாம் ஸோ அது என்ன அது நீங்கள் என்டையர் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்ன என்டர்டெயின்மெண்ட் வைஸான ஒரு மூவி அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிடணும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கொரியன் மூவி நம்ம கான்க்ரீட் உடோப்பியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆனது பட் இப்போ தான் நம்ம தமிழ் டப்டோட புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐஎம்டிபில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ படத்தோட ஸ்டோரியை கொஞ்சம் யூனிக்காண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கு பெரிய ஏற்றுக்கு வந்திருக்கு அதால் எட்டு கொரியாரர்கள் எல்லா பில்டிங்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் அழிஞ்சிடுச்சு பட் ஒரே ஒரு பில்டிங் மட்டும் கீழே விழாமல் இருக்கும் அண்ட் இப்போ அந்த பில்டிங்கில் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் இந்த வீக்லேருந்து சர்வைவ் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ அந்த பில்டிங்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து எத்தனை பேர் தான் உள்ளே எடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து படத்தோட ஒரு மெயின் கோர் கான்செப்ட்டு பட் நல்லா இருந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரல் டிசாஸ்டர் கேட்டகிரி சர்வைவிங் ஆன ஒரு மூவி தேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் அண்ட் நம்ம ஹிட்மேன் மூவி கூட இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆம்டிவியில் செவன் பாயிண்ட் செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ இன்னும் ரேட்டிங்ஸ் அப்படி தான் இருக்குது பட் சேஞ்சஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது படத்தோட கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹிட்மேனே கிடையாது ஹிட் மேனாக ஒரு ஆக்டிங் தான் இருப்பார் ஸோ ஹிட் மேனாக ஆக்ட் பண்ணிட்டு யார் யார் லைக் வேறு யாரோ மர்டர் பண்ணோம் ஆசைப்படுவாங்களா ஸோ அவங்க டேட்டா ஹிட் மேன் கிட்டே தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஹிட்மேன் வந்து அந்த மர்டர்லாம் பண்ண மாட்டார் அப்படியே போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ ஆக்சுவலி நல்ல கான்செப்ட் இந்த மாதிரி நம்ம நம்ம இந்தியாவிலேயும் நடக்குதான்னு தெரில பட்டு இதை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போயிருந்தாங்க ஆனால் என்ன இந்த வாட்டி நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஒரு பொண்ணை அண்டு அது கடைசியில் எப்படி போய் முடியுது அண்ட் உண்மையான ஹிட்மேனாக மாறுறாரா இல்லையா அதிகலாம் படத்தை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலி காமெடியான மூவி தான் பட் ரொம்ப ஃபன்னெல்லாம் இருக்காது டீசெண்டாக இருக்கும் என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அண்ட் இப்போ நம்ம ஹைரிகின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் தான் கொரியன் சீரீஸு சீசன் ஒனில் வெறும் ஏழை ஏழு எபிசோட் மட்டும் தான் ஐஎம்டிவிலையும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ இனிமேல் தான் நானும் இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கான்செப்ட் வந்து பார்க்க நம்ம கொரியன் வெர்ஷன் ஆஃப் எலிட் சீரீஸ் மாதிரி தான் தெரியுது பட் ஸ்டோரி அது கிடையாது இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வேறு மாதிரி அண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சதுனால இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இப்போ வந்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இந்த ஒரு பயங்கரமான லக்ஸூரியஸான ஒரு ஸ்கூலில் என்ட்ரி ஆகியிருக்காங்க அண்ட் அங்கே என்ட்ரி ஆனதிலும் ப்ளஸ் இவங்களுக்கும் சில சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கா ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்துடலாம் இன்கேஸ் நீங்கள் இந்த சீரீஸாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்துருக்குன்னு அப்படியே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அனிமே லவ்ஸ்க்காக நம்ம ஹைக்யூ சீசன் ஒன்னை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிரன்ச் ஹீரோ லேப் தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸ் ஆனது சீசன் ஒன்றில் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் பட் இப்போ நம்ம தேர்ட்டின் எபிசோட் அவைலபிளாக இருக்கு மிச்ச மீதி எப்பிசோடோடும் அப்கமிங் டேஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அண்ட் இது என்னென்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியானது தான் ஸோ எத்தனை பேருக்கு வாலிபால் பிடிக்குமோ அவங்கலாம் ஹைலி ரெக்கமெண்டட் டெஃபினெட்டாக பாருங்கள் இல்லை ப்ரோ எனக்கு நான் இது வரையும் ஸ்போர்ட்ஸ் அனிமே அவ்வளோ நான் பார்த்தது இல்லைனா ஒரு நல்ல த்ரில்லிங்கான மூமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க தான் சொல்லுவேன் நானும் வந்து சில ஸ்போர்ட்ஸ் அனிமேலாம் பார்த்துருக்கேன் மெயினாக ஃபுட்பால் எல்லாம் பட் வாலிபால் இன்னும் நானும் அது பார்க்கணும் ஆனால் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு நம்ம ஐக்கியூவில் ஒரு நியூ மூவி கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா ஸோ அந்த மூவிக்கு நான் போகாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐக்கியுவை ஃபுல்லாக முடிப்போம் அதுக்கப்புறமா படத்தில் என்ட்ரி ஆகலாம்னு பட் பை த ஐக்யூ ஹைலி ரெக்கமெண்ட் ஏன்னா கொஞ்சம் டாப் மோஸ்டடான ஒரு ரேட்டடான ஒரு அனிமே அண்ட் ஃபைனலாக நம்ம அவர் சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ட்ராமா இப்போ நம்ம அமேசான் ப்ரைமில் தான் அவைலபிளாகவும் இருக்குது தமிழ் டாப்டோட்ட தான் ஸோ டோட்டல் இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது என்ன ப்ரோ அவர் சீக்ரெட்னா ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீனேஜ் பசங்க தான் ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க காலேஜ் வரைக்கும் ஜாயின் ஆகிறாங்களே ஸோ அந்த பாண்டிங் எப்படி போயிருக்குன்னா என் இந்த ட்ராமாவில் காமிச்சிருக்காங்க ஸோ இன்கேஸ் சைனீஸ் ட்ராமா பிடிக்கும் டீனேஜ் கேட்டகரியான லவ் ஸ்டோரியான ட்ராமாஸ் நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா இதை டெஃபினெட்டாக பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் கொரியன் ட்ராமாஸ் மாதிரியே தான் இருக்கும் பட் சைனீஸ் ட்ராமா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணியிருப்பாங்களா ஸோ அதான் அவங்க நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது டோட்டல் வேறு வேறு ஸ்டைலில் அவங்க பண்ணியிருப்பாங்க ஸ்டோரி டெல்லிங்லேருந்து ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஸோ தட்சால் கைஸ் தான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனோம் மூவிஸ் அண்ட் சீரீஸ் அண்ட் இது உள்ள ஒரு இன்னும் நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு சிலரெல்லாம் கொஞ்சம் பழைய மூவிஸாகவும் இருக்கா அண்ட் சிலதான் ரொம்ப லோ ரேட்டடான மூவிஸ் அதெல்லாம் உள்ள நான் கொஞ்சம் ஆட் பண்ணலை பை த வேதாஸ் நல்ல மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை நீ சொன்ன லிஸ்டில் இந்த மூவியில் சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ தட்சார் கைஸ் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பிளே தமிழ் சிவன் நெக்ஸ்ட் வீடியோ பை கைஸ்